இருக்காங்க. எனக்கு யாரையும் காக்கா பிடிக்கிற தேவையில்லை. நான் இப்போ கூட மறுபடியும் நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணால் நான் லியோவை கிழிச்சு 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 போடுறேன். எனக்கு யாராலையும் எனக்கு படமும் வேண்டாம், காசும் வேண்டாம். நான் எனக்கு இங்கே யாரும் 2 ரூபாய் கொடுக்க மாட்டார். நான் 800 ரூபாய் 4 நாள் கண்டினியூஸாக டிக்கெட் வாங்கி நான் பார்க்குறேன். இங்கே வரவங்கெல்லாம் எனக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டார். அதுக்கு நான் வரல. ஒரு ஒரு விஷயம் சொல்லணும். நேத்தி படம் பார்த்தேன். நேத்தி அவ்வளோ எனக்கு கனெக்ட் ஆகலை. பட் அதை பற்றி நான் ஏதோ கொஞ்சம் இன்னோசென்ட்டாக கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நேத்தி பக்கெட் கிட்டே உட்காந்து இந்த ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் சீட்டில் உட்காந்து பார்த்தேன். அதனால் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் சரியாக டார்க்கில் இருந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஒரு பசுபதி என்ற ஒரு கேரக்டர் வருது. இன்றைக்கு கூட அவர் அந்த கேரக்டர் ஏன் வருதுன்னு கூட தெரியல. பட் இந்த வாட்டி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்னும் டீப்பாக பார்த்தேன். லாங்குவேஜ் கூட ப்ராப்ளமாக இருக்கேன். ப்ராப்ளம் இல்லை, அந்த 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 மொழி புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே ஒரு 500 பேர் படம் பார்க்குறாருன்ட்டு அந்த மொழி ஒரு 50 பேர் புரிஞ்சிக்கலாம். அதுக்கு எல்லாருக்கும் புரியாது. புரியாது. பட் இன்றைக்கி நான் இன்னும் ரொம்ப டீப்பாக ஃபோக்கஸ்டாக ஃப்ரெஷ்ஷாக பார்த்தேன். படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. லவ்லி ஃபோட்டோகிராஃபி, ஜிவி பிரகாஷ் மியூசிக், ஷார்ட்டாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நேற்று கூட நான் அதை பற்றி பேசலை. எனக்கு அது அப்சர்வ் பண்ண முடியல. நான் எப்போ ஒரு படம் 5 வாட்டி பார்த்ததாக நான் பேசுகிறேன். ஸோ நேத்தி கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது. இன்றைக்கி இனிமேல் நான் இன்னும் நல்லா இருக்காது அந்த ஐடியாவில் அதை வந்தேன். பட் பார்த்தேன் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு, ஸ்டோரி பண்ணுறதுக்கு, எவ்வளோ ரீசர்ச் பண்ணியிருக்காரு, காஸ்ட்யூம்ஸ் எவ்வளோ ரீசர்ச் பண்ணியிருக்காங்க, சீன் பை சீன் எவ்வளோ அழகான கண்டினியூட்டி இருக்குது. இன்னும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் இதாக அப்சர்வ் பண்ணேன். இப்போ கூட எனக்கு ஒரு படம் ஒரு 60% தான் புரிஞ்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் த லாங்குவேஜ். இங்கே சப்டைட்டில்ஸ் கிடையாது. நான் நாளை பல சொல்ல பார்க்க போகிறேன். பட் இன்றைக்கி பார்த்ததில் எனக்கு பாரஞ்சித்தை நான் நம்பர் ஒன் இந்தியன் ஃபிலிம் டைரக்டர் வச்சுருக்கேன். இந்தியன் கிடையாது. அந்த படத்தில் நடித்தவர் இவர் குவாரண்டைன் ஆஃப் ஹாலிவுட் இந்தியான்னு சொல்லியிருந்தாங்க. நான் சும்மா சிரித்தேன். சான்ஸ் கொடுத்ததுனால அப்படி சொல்லியிருப்பாங்கன்ட்டு. ஆனால் அது உண்மை. அவர் குவாரண்டைன் அளவுக்கு பாரஞ்சித் இந்த படம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்காதுங்க, நேத்தி ஒரு மாதிரி சொன்னீங்க, இன்றைக்கி ஒரு மாதிரி சொன்னேன். நேத்தி எனக்கு அந்த அந்த படம் ஃபுல்லாக பிரெயின்குள்ளே ஏற்றுக்க முடியல. எனக்கு எந்த ப்ரெஜுடியூஸும் இல்லை. எனக்கு எனிமி ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு பையன் ஒரு சில்லி கேள்வி கேட்டான். அவன் எப்போவும் சில்லி தான். அவன் ஒரு நிரூபர் தான். காசு கொடுத்தாங்களான்ட்டான். நான் எனக்கு இங்கே யாரும் 2 ரூபாய் கொடுக்க மாட்டார். நான் 800 ரூபாய் 4 நாள் கண்டினியூஸாக டிக்கெட் வாங்கி நான் பார்க்குறேன். எனக்கு வேறு தனி சேனலில் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறாரு கொஞ்சம் டைம். அவங்க எனக்கு ஒன் இன்டர்வியூக்கு 4000 5000 அப்படி கொடுக்குறாரு. என்ன தனியாக இன்டர்வியூ பண்ணுறாரு, நாட் இங்கே வர்றவங்களை. இங்கே வர்றவங்களாம் எனக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டார். அதுக்கு நான் வரல. நான் ஒரு படம் பார்த்தா கூட எனக்கு ரீசர்ச் மாதிரி இவ்வளோ நல்ல படம் அவர் எப்படி எடுத்தாரு, நானும் டைரக்ஷன் பண்ணுவேன்னு இருக்கிறேன். எனக்கு இது ஒரு சூப்பர் ஃபிலிம் செமினார் அட்டெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஃபிலிம் ஒர்க் ஷாப், ஹவு டு டூ எ பீரியட் ஃபிலிம், அதை அட்டெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. ரஞ்சித் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. எனக்கு யாரையும் காக்கா பிடிக்கிற தேவையில்லை. நான் இப்போ கூட மறுபடியும் நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணால் நான் லியோவை கிழிச்சு 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 போடுறேன். எனக்கு யாராலையும் எனக்கு படமும் வேண்டாம், காசும் வேண்டாம். ஆனால் நமக்கு கொஞ்சம் விஷயங்கள் நாங்கள் சொல்லிக்கணும். கேட்பாங்க, நேற்று இப்படி சொன்னீங்க, இன்றைக்கி நேற்று ஒன்று ரொம்ப தப்பாக சொல்ல எனக்கு தோணுது சொன்னேன். பட் ரஞ்சித் எக்ஸ்ட்ராடினரி. அவங்க பண்ண படத்தில் இது 1000 டைம்ஸ் சூப்பராக ரொம்ப ரொம்ப நல்லா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. இப்போ உங்களுக்கு லாங்குவேஜ் புரியாதனால தான் அந்த படம் பிடிக்கணும் அப்படி கிடையாது. இங்கே இல்லை எங்கள் படம் பார்த்தவருக்கு யாருக்கும் அந்த லாங்குவேஜ் புரியாது. இன்றைக்கி நேற்று எல்லாம் பார்த்தாங்க இல்லையா, அந்த லாங்குவேஜ் யாருக்கு 500 பேர் உட்காந்தால் 450 பேருக்கு அந்த மொழி தெரியாது. ரொம்ப டைலக்டாக ரொம்ப டைலக்ட். தமிழ் பேசுகிறாங்க, டைலக்ட் இங்கே டைலக்ட் பேசுகிறாரு. அதெல்லாம் புரியாது. மட்ராஸ் தமிழ் பேசலாம், மட்ராஸ் தமிழ் புரியுது, டைலக்ட் தான் பேசுகிறாரு. ஸோ அதனால் நீங்கள் அந்த அது அழகாக ஃபாலோ பண்ணு. யாரும் நம்ம அளவுக்கு சீரியஸாக படம் பார்க்க மாட்டாங்க. நாங்கள் ரிவ்யூ பண்ணோம். அப்போது ஒரு நல்ல இந்த மாதிரி படம் எல்லாம் எனக்கு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மாதிரி
ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒரு நல்ல படம் அட்டெண்ட் பண்ண மாதிரி அந்த ஃபீலிங்கு. இந்த ரஞ்சித்தை நான் ரொம்ப ரொம்ப பெரிய டைரக்டர் லெவலில் நான் பார்க்குறேன். எனக்கு ரஞ்சித் கிட்டே கூட காக்கா பிடிக்கணுன்ற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஒரு நம்ம ஃப்ரே ஒரு ஒர்க்கு பண்ணவோ படம் எடுத்தவோ நம்ம எனிமையானால் கூட எனிமி கிடையாது, எனிமையானால் கூட நாங்கள் அதை பாராட்டுறது கற்றுக்கணும். இல்லைன்ட்டு நாங்கள் ஃபிலிம் கிரிட்டிக் கிடையாது. அப்போ நம்ம குறைகளும் சொல்லணும். சும்மா எதுங்க இல்லை, அது நான் ஓவராக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அது வந்துகிட்டே இருக்குது, எனக்கு புரியாமல் இருக்குது. என்கிட்ட என்ன கனெக்ஷன் அன்னு தெரியல. என்கிட்ட இவங்க எங்கேயும் படத்தில் புத்தர் பற்றி பேச மாட்டார். அந்த ஒரு சிலை வருது, ஃபஸ்ட்டு ஒருத்தர் அதை தலை கட் பண்ணிடுறாரு. அது ஏன் வருதுன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துட்டுருக்கே தவிர அது தப்பு சரியன்னு நான் சொல்ல மாட்டேன். அவரே தானே வழக்கம் கொடுக்கலாம். பட் எனக்கு படத்தில் எங்கேயும் பதில் கிடைக்கல. கூணல் போட்டால் வந்து சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் தப்பாக இருக்கு. இல்லை இல்லை, இது ஆக்சுவலி அதே இந்த பசுபதி கேரக்டரு ஒரு பிராமின் மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. நான் நேற்று சொன்னேன், பசுபதி ஒரு ஆப்பிரிக்கன் பிராமின் மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு அவர் வந்துகிட்டே இருக்கார். அந்த கேரக்டரு கொஞ்சம் புரியாமல் இருக்குது. ஏன்ட்டா அவள் அஞ்சு சின்ன பசங்களை வச்சுட்டு நீங்களெல்லாம் பூனல் போட்டுக்கோங்க, பீஃப் சாப்பிடக்கூடாது, எதோ அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அப்போ ஓம் நமோ நாராயணான்றாரு. இவங்கெல்லாம் வைகுண்டத்துக்கு போகிறீங்கன்றாரு. வைகுண்டத்துக்கு போகிறதுன்ட்டு மகாவிஷ்ணுவாக கடவுளாக வச்சவங்க. அப்போ கடைசியில் பார்த்தா இவங்க பசுபதி இவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுறாரு. பட் அவர் ஏன் இவங்க ட்ராவலில் இவங்க கதையில் தங்கலான் பிரிட்டிஷோட தங்கம் கண்டுபிடிக்கிறது வர்ற இல்லை, அவர் பசுபதி இது ட்ராவல் பண்ணிட்டே இருக்கார். அது ஏன் இல்லை, பட் ஆக்சுவலி ஒரு கன்னடா டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க இந்த படத்தில். நமக்கு என்கிட்ட இது கர்நாடகாவில் நடக்கிற மாதிரி கூட இருக்குது. மைசூரில் கூட மைசூரில் இருக்கிறத கோலார் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ ஒருத்தர் வர்றான் பிரிட்டிஷ்க்கு இது இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு, அவன் அப்பப்போ கன்னடா பேசிகிட்டே இருப்பான். ஒரு ஒரு வார்த்தை குத்துக்கோ போகும் சம்திங் லைக் தட். அவன் பசுபதியை பிடிச்சி திட்டுறான், நீ பூனல் போட்டுட்டா நீ வைகுண்டத்துக்கு போகிறேன்னு நினைக்கிறியான்ட்டு. ஸோ அதில் இதுவும் கன்ஃபியூசிங் இருக்குது. பட் யார் இந்த பசுபதி கேரக்டராக பூனல் போட்டுக்கோன்னு சொன்னாங்கன்னு அதுவும் தெரியல. பட் அவன் பார்த்த பசுபதி அப்பப்போ மத்வாச்சாரிய மாதிரி, மத்வாச்சாரியர் சிம்பிள் இருக்கும் இந்த த்ரீ ஹேண்ட்ஸ் மாதிரி, அந்த மாதிரி அதெல்லாம் போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. அது கொஞ்சம் புரியல, தப்புன்னு நான் சொல்ல, அது கொஞ்சம் புரியல. பட் ஆஸ் அ ஃபிலிம் இட்ஸ் படம் எக்ஸ்ட்ராஆர்டினரி. படம் எக்ஸ்ட்ராஆர்டினரி. எனக்கு இப்போது வரைக்கும் ஒரு 50-60% தான் புரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இன்னும் நான் நாளைக்கு டிக்கெட் வாங்கியிருக்கிறேன், அடுத்த நாள் டிக்கெட் வாங்கியிருக்கிறேன், அடுத்த நாள் இன்னும் மூணு டிக்கெட் வாங்கியிருக்கிறேன். மூணு நாள் எனக்கு நான் ஒரு 800 ரூபீஸ்க்கு டிக்கெட் வாங்கினேன். கண்டிப்பாக எனக்கு லாஸ் இல்லை. இந்த படம் பார்த்து நல்ல விஷயங்கள் ஃபிலிம் மேக்கிங் பற்றி நான் கற்றுக்க போகிறேன்.